முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த மனிதரோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டுறது. அவர்கிட்ட ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. தினமும் காலையில அந்த கிராமத்துக்கு போவாரு. அந்த கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு போவாங்க. அவங்க எல்லாரையுமே அவருடைய மாட்டு வண்டியில கூட்டிட்டு போவாரு. அதுக்குன்னு கொஞ்சம் காசு வசூல் பண்ணிக்குவாரு. இதுதான் இப்படி தொழிலா இருந்துச்சு. இவருக்கு திருமணமாகி ஒரு மனைவி இருந்தாங்க. காலையில சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புனாரு. அவங்க மனைவியுமே நல்லபடியாக போயிட்டு வாங்க, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க, ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவருமே போயிட்டு அந்த இடங்களில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பவும் போல அன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களாக வராங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் விடுறாரு. அதுக்கான காசை வாங்கிக்கிட்டாரு. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டியை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வரலாம்னு பார்க்குறாரு. அந்த சமயம் திடீர்னு ஒரு மனிதர் வராரு. அந்த மனிதர் அவருடைய தோளில் ஏதோ ஒரு சின்ன பானை ஒன்று வச்சிருக்கிறாரு. அவர் இவர்கிட்ட வந்து, ஐயா நான் பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும், தயவு செஞ்சு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த மாட்டு வண்டிக்காரர் சொல்கிறாரு, ஐயா இப்போ சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, பக்கத்தூருக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மைல்கள் போகணும், போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரம் ஆகிடும், இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு யார் கூடயாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக சொல்கிறாரு. ஆனால் அவர், இல்லைங்க ஐயா இங்கே வேறு எந்த மாட்டு வண்டிகளுமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குது அந்த கட்டிடத்துக்கிட்ட விட்டுடுங்க, ஒரு பாலடைஞ்ச கட்டிடம் இருக்குது அங்கே கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் எவ்வளவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் கேட்குறதா இல்லை, ஐயா நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குறீங்களோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுறாரு. அப்படிங்களா, சரிங்க வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் சொன்னது போலவே 2 மடங்கு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை அவருடைய மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டாரு. அவருமே அவர் கொண்டு வந்திருந்த அந்த பானையை வந்து அந்த மாட்டு வண்டியில் வச்சுட்டு மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டாரு. இவங்க பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த பாலடைஞ்ச இடத்துக்கு போகிறதுக்குள்ளாரியே இரவு நேரம் வந்துடுச்சு. உடனே இந்த மாட்டு வண்டிக்காரர், ஐயா நீங்கள் சொன்ன இடம் வந்துடுச்சு, தயவு செஞ்சு இறங்குங்க, நீங்கள் அந்த காசை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஒரே அனுசரிப்பா இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து அவர் இறங்குறாரு. இறங்கும்போது அந்த பானையை தவறி கீழே போட்டுறாரு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ சில்லு சில்லாக நிறைய இருக்குது, என்னென்னே தெரியலை, அதில் ஏதோ எழுதியிருக்கு. என்னங்க ஐயா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, என்னுடைய தாத்தா இருக்கார்ல, அவர் கடல் வழியாக வணிகம் பண்ணவர், கடல் வணிகம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சாரு, நிறைய காசுகள் சம்பாதிச்சாரு. அவர் எல்லாத்தையுமே சம்பாதிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் இந்த கட்டடம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க, யார் வேணாலும் வந்து தங்கலாம் அந்த மாதிரி அமைப்பாக வச்சுருந்தாங்க. என்னுடைய தாத்தா இங்கே வந்து தங்கியிருந்தார். அவர் சம்பாதித்த மொத்த பணத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே தங்கியிருந்தார். அந்த சமயம் பெரிய கொள்ளை கூட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த கொள்ளை கூட்டம் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னுடைய அப்பா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து அதன் மூலமாக வந்த வருமானத்தை வச்சு தான் என்னை ஆளாக்குனார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் வளர்ந்துக்கிட்டு வந்தேன். இப்போது போன வாரம் என்னாச்சுன்னா, என்னுடைய வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பெட்டியிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று பார்த்தேன். அந்த கடிதம் யார் எழுதுருந்த அப்படின்னா என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுக்கு எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் இந்த மாதிரி இந்த கட்டிடத்தில் நான் தங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் தங்கியிருக்கிற இந்த சமயத்தில் ஒரு கொள்ளை கூட்டம் வந்து எல்லாரையும் அடித்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னுடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையுமே ஒரு மூட்டையாக கட்டி ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுதாசியை எங்கள் அப்பாவுக்கு எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இப்போ தான் என் கண்ணில் அது பட்டிருக்கு. அதனால் எப்படியாவது என்னுடைய தாத்தா புதைச்சி வச்சுருக்கிற அந்த புதையலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட அந்த மனிதர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, இங்கே பாருப்பா நீ எனக்கு உதவி பண்ணு, இன்னைக்கு இரவு ஃபுல்லாக நாம் இந்த இடங்கள்லாம் தோண்டி பார்ப்போம், ஒருவேளை அந்த புதையல் கிடைச்சிச்சின்னா நான் உனக்கு 1/3 உனக்கு கொடுத்துட்றேன், எவ்வளோ பெரிய புதையல்னாலும் சரி அதில் 1/3 உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆசை வார்த்தை காட்டுறாரு. இதை கேட்ட உடனே மாட்டு வண்டிக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் உழைச்சி சம்பாதிச்சா கூட இந்த அளவுக்கு காசு சம்பாதிக்க முடியாது, சரி இவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக சரிங்க ஐயா நீங்கள் சொன்னது போலவே நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இரவு ஃபுல்லாக அந்த இடத்த சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனால் எங்கே தோண்டி பார்த்தாலுமே அவங்க தேடுற அந்த புதையல் கிடைக்கவே இல்லை.
சரி அடுத்த நாள் வந்து பகல்ல தேட வேண்டாம், பகல்ல தேடுனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம இரவு நேரத்தில் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த மாட்டு வண்டிக்காரர் வேலைக்கே போறது கிடையாது, பகல்ல வந்து வீட்டில் தூங்குவாரு, சாயங்காலம் நேரமானா அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாலடைஞ்ச இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கே தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, புதையல் கிடைக்கலன்னா திரும்ப போயிடுவாங்க. இப்படி 2-3 வாரங்கள் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு எந்த ஒரு வருமானமுமே இல்லை, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய மனைவி என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவருமே உண்மையை சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஒரு புதையல் வந்து பக்கத்தூரில் புதைச்சி வச்சுருக்காங்களாம், அது எடுக்கிறதுக்காக தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அது கிடச்சிச்சின்னா நாம் பெரிய பணக்காரர்களாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மனைவி இல்லைங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது, நீங்கள் தினமும் உழைச்சி சம்பாதிக்கிறீங்க, அந்த காசு இருந்தால் போதும், நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் தேவையில்லாமல் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, அது நமக்கு எந்த விதத்திலும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குறதா இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மனைவி யோசிக்கிறாங்க. உடனே அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட ஒரு சின்ன யோசனை கேட்குறாங்க. இவங்க மனைவி சொன்னது போலவே அந்த பெரியவருமே சரிங்கம்மா அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்போது எப்பவும் போல் அவங்க போயிட்டு அந்த இடத்தெல்லாம் தோண்டி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்ப கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவங்க அடுத்த நாள் காலையில் அந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த மனிதரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் போய் பார்க்குறாரு. அவனுடைய வீடு வந்து பூட்டியிருக்கு, எங்கே போனாருனே தெரியல, என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, அவர் காலையிலேயே அவங்க குடும்பத்தோடு கிளம்பி இங்கே போயிட்டாங்க, வீடியெல்லாம் பூட்டிட்டு அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த புதையில் அவருக்கு கிடச்சிருக்குமோ, நமக்கு தெரியாமல் அவர் அந்த புதையில் எடுத்துகிட்டு போயிட்டு வரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அந்த பெரியவரை அவர் சந்திக்கிறாரு. இப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருப்பா கொஞ்சம் நிதானமாக உட்காரு, நான் உனக்கு என்னென்னு சொல்கிறேன், உண்மையிலேயே அவங்க தாத்தா வந்து அந்த மாதிரி புதையல் வச்சுருந்தாரா வைக்கலையா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஆனால் அந்த ஒரு கடிதத்தை நம்பி அவங்க அப்பாவுமே இவரை போல தான் வேறு இடங்களில் தேடிக்கிட்டு இருந்தார், கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அதனாலேயே என்னாச்சுன்னா அவங்க உழைக்கிறதே கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க பையனுமே அதே வழியில் உழைப்பை நம்பாமல் அந்த புதையலை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் நுழைஞ்சிக்கிட்டு இருக்க, ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி புதையல் இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அதனால் ஒன்றும் பண்ணு, அந்த மனிதர் இப்போ ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாரு, அந்த புதையல் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ பாதிக்கப்பட்டதுனவோ நீ தான், நீ தேவையில்லாமல் உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்ட, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி புதையெல்லாம் தேடாமல் உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. உடனே அந்த மனிதருக்கு இப்போ தான் அவர் செஞ்ச தப்பெல்லாம் புரியுது, அன்னையிலிருந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறவங்களை நம்பி ஏமாறாமல் அவர் எப்பயும் செய்கிற அந்த வேலையை செஞ்சு அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு அவருடைய அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தினம் தினம் நிறைய பேர் நமக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுவாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 பேராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ட்ரேடிங் சொல்லித்தரோம், இந்த மாதிரி வேறு சில கோர்சஸ் இருக்கிற ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் 10,000 ரூபா போட்டால் ஒரே வாரத்தில் 20,000 ரூபாயை மாறும் அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான ஆசை வார்த்தைகள் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏமாத்துறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குங்க. அதனால் நாம் தான் கொஞ்சம் சுதாரித்து வாழ வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் உங்களை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு உடனே ஃபோனை கட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.